ஜேஆ்டிவி நேர்களுக்கு வணக்கம் என் சமையல் அறையில் இன்னைக்கு நல்ல வருத்த வேர்க்கடலையை வச்சு ஒரு சாதம் வெரைட்டியும் ஒரு டிஃபன் வெரைட்டியும் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி சாதம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேர்க்கடலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் உதிர் சாதமாக வடித்துக்கொள்ளவும் வருத்த வேர்க்கடலை அரை கப் சின்ன வெங்காயம் ஆறு காய்ந்த மிளகாய் எட்டு தேங்காய் துருவல் மூன்று டேபிள் ஸ்பூன் புளி சிறிய நெல்லிக்காய் அளவு பூண்டு மூன்று பற்கள் தாளிப்பதற்கு கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு சிறிதளவு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு இப்போ இந்த வேர்க்கடலை சட்னி சாத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா நான் ஒரு பேனை அடுப்பில் போட்டிருக்கேன் அதை ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் மிதமான தீயில வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் அதில் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துருவோம் இந்த மிளகாய் வந்து நார்மல் இப்ப நான் ஒரு கப்பு சா அரிசி வடிச்சா அந்த சாதத்துக்கு சரியா இருக்கும் ஆனா அதை தாண்டி காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இத கூட்டியோ வேண்டாம்னு நினைக்கிறவங்க குறைச்சோ போட்டுக்கலாம் இந்த மிளகாய லேசா ஒரு வறு வருத்தரணும் அதுல கூடின மட்டும் நிறம் மாறாம பார்த்துக்கோங்க லேசா வறுபட்டோம்னா இதை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வெங்காயமும் பூண்டும் தேங்காயும் வதக்கணும் இது வந்து இது எதனால் எடுக்கிறோன்னு சொன்னா திரும்ப மற்றதும் சேர்க்கும் போது இதனோட நிறம் கொஞ்சம் மாறும் அதனால நம்ம அதை எடுத்துருவோம் இப்ப தீயை குறைச்சிட்டு இது எடுத்துடலாம் நல்லா வருபட்டுருக்கு இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயம் சின்ன வெங்காயம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அது மூணு பல் பூண்டு போட்டால் போதும் பட் இந்த பூண்டு வாசனை பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க அந்த பூண்டை ஒதுக்கிடுங்க பூண்டு போது இந்த தன்மை இதெல்லாமே நீக்கும் ஆனால் அந்த வாசனை பிடிச்சவங்களாக இருந்தால் அதை சேர்த்துக்கணும் இல்லைன்னா வேண்டாம் அந்த பெருங்காயம் ஒன்றே போதும் அதுக்கு இது கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வேர்க்கடலையை நம்ம வாங்கிட்டு அது வறுத்த வேர்க்கடலையை நல்ல தோலை நீக்கிட்டு சுத்தமாக புடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தோல் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சின்ன ஒரு நுணுக்க துணி ஒன்று வரும் அதையும் எடுத்துகிட்டால் அதில் பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நீக்கிட்டோம்னா அந்த பித்தம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதையும் நீக்கி எடுத்துருவோம் அதே மாதிரி பொதுவாக நம்ம வேர்க்கடலை வாங்க போது பார்ப்போம் நல்ல பெரிய பெரிய கடலையாக இருந்தது வறுத்த வேர்க்கடலையும் முத்து முத்தாக பெருசு பெருசாக இருந்தது பச்சை வேர்க்கடலை அந்த மாதிரி கிடைச்சது வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அதை விட சின்ன வேர்க்கடலே அந்த நாட்டுக்கடலை கிடைக்கிது பாருங்கள் அது வறுத்ததோ பச்சையோ இந்த நாட்டுக்கடலைக்கு இருக்க ருசியும் அதனோட வேல்யூஸும் சொல்கிற பலனும் அது ஜாஸ்தி இதை பெரிய வேர்க்கடலை நல்லா இருக்குது பட் பெரும்பாலும் மருந்து போட்டு நம்ம பெரிய பெரிய கடலையாக அதுக்கு பண்ணணும்னு பண்ணுறாங்க ஆனால் நாட்டுக்கடலை என்றைக்கு இருந்தாலும் உடம்புக்கும் நல்லது வாய்க்கும் ருசியாக இருக்கும் இப்போ இந்த பூண்டும் இதையும் வதக்கியாச்சு இதில் எடுத்து வச்சிருக்க தேங்காயை போட்டுருவோம் அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு பதிலாக நான் கருவேப்பிலை இதோட சேர்த்துடுவேன் அதோட கூட புளி கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம் இந்த புளி இந்த இதுக்கு சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் புளி வேண்டாம்னு நினச்சோன்னா எலுமிச்சம்பழம் புரிஞ்சிக்கலாம் பட் சாதம் கலக்கும்போது புளியணும் எலுமிச்சம்பழத்தை இப்போ இது எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தகுந்த உப்பை இதில் போட்டுடலாம் இப்போ இந்த மொத்த சட்னிக்கும் தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம் சாதம் வடிக்கும்போது இந்த மாதிரி கலந்த சாதமாக இருந்ததுன்னா ஒரு துளி உப்பை போட்டு வடித்தா அந்த சாதத்தில் நல்லா அந்த உப்பு சாந்துக்கிட்டு ருசியாக இருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சால் மிளகாய் இதோடு சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்ப இது எல்லாத்தையும் வறுத்துட்டோம் இல்லையா அதோட நம்ம வந்து இந்த வறுத்து தோல் நீக்கினா வேர்க்கடலையும் சேர்த்து விழுதா அரைச்சிடணும் இப்ப நம்ம வதக்கணும் இல்லையா மிளகா தேங்காய் பூண்டு அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்புல உப்பு புளி அதோட சேர்த்து வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்ப இந்த சாதத்துக்கு இதை தாளிக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதை நெய்யாக ஊற்றிக்கிறவங்களும் ஊற்றிக்கலாம் நான் வந்து வெறும் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன் இது அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த சட்னி சாத்து கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்கும் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் கடுகு அதோடய கடலை பருப்பு இந்த கடுகு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் கொஞ்சம் பார்ப்போம் கடுகு தான் வாசம் நல்லா இருக்கும் இப்போ தீயை மிதமாக்கிட்டு கடலைப்பருப்பு அதோட உளுந்து கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து சிவந்து வரும்போது பரங்கள் ஏசி இளம் பருப்பாக வருபடுது அப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோ இந்த முந்திரி பருப்பு மட்டும் ஆப்ஷனல் இருந்தா போட்டுக்கலாம் இல்லைன்னா கடுகு உளுந்து கடலை பருப்பு கட்டாயம் சேர்க்கணும் லேசாக எப்பவுமே இந்த மாதிரி கலந்த சாதத்துக்கெல்லாம் இந்த கடுகு உளுந்து இதெல்லாம் ரொம்பவும் ஜாஸ்தி இருக்கக்கூடாது அதே மாதிரி கலர் ரொம்ப மாறி இருக்கவும் கூடாது அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் ஆனா நல்லா வருபட்டு இப்போ இந்த சாதத்தை போட்டுடலாம் தீயை நான் குறைச்சிட்டேன் சாதம் போடும்போது இப்போது இதில் வந்து இந்த சட்னி இருக்குது இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் மொத்தத்தையும் போடாமல் பார்த்துட்டு போட்டுக்கோங்க சில நேரம் நல்லா இழுக்கும் சில நேரம் வந்து தான் தேவைப்படும் அந்த சட்னியை வந்து நம்ம தோசை இந்த மாதிரி எதுவும் பிரெட்டு இதில் வேணால் சாப்பிட்டுக்கலாம் நான் தீயை நல்லா குறைச்சி வச்சிருக்கேன் அதே மாதிரி சட்னி முதல்ல போடும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக நல்லா இழுத்து ஊறிக்கிட்டு ஒரு தளதளப்பு குறைஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா நல்லா ஊறிக்கிட்டு இதுவாக இருக்கும் இது கொஞ்சம் இந்த பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய போட்டால் மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் அந்த உப்பு காரம் ஊற ஊற அது இழுத்துக்க சரியா இருக்கும் ரொம்ப கம்மியாக போட்டு பெசறினோம்னா அந்த சாதத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் ஓரளவுக்கு போட்டு அதில் கலந்துக்கணும் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி ஓவராக அந்த கடுகு அதெல்லாம் தெரியல பாருங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தெரியும் கலந்த சாதத்தில் அப்படி தெரியும் போது தான் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ ரூம் கடுகு உளுந்து கருவேப்பிலை அந்த மாதிரி நிறைய அப்படியே கொச கொசாங்கும் போது சாதம் சாப்பாக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தெளிவாக இருந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னி சாதம் கலந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த சட்னி வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லி தோசை சில நேரங்களில் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் சாதம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவே நீங்கள் வந்து இடியப்பம் வருது இல்லையா இடியப்பத்துலேயும் இதே மாதிரி நல்லா உதித்து கலந்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இடியப்பத்தில் கலக்கும் போது இந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் கூட இருந்து ஒரு தளசலப்பு இருந்தால் தான் இடியப்பத்தோட நம்ம வந்து பரவலாக ப கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் இந்த சட்னியை ஸ்டோர் பண்ணுறத பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு நாளைக்கு இன்றைக்கி செஞ்சுருக்கோம் நாளைக்கு வரைக்கும் ஏன்னா அதில் தேங்காய் வேர்க்கடலை இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது பேக் பண்ணி லஞ்சு ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த தேங்காயை கூடுதலாக கொஞ்சம் ஒரு வறு வருத்தருங்க அந்த ஈரத்தன்மை ரொம்ப இல்லாமல் ஸோ மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நல்லாயிருக்கும் புளி சேர்க்கறதுனால உங்களுக்கு பயம் இல்லாதே எலுமிச்சை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக நல்ல தேங்காயெல்லாம் வறுத்துட்டு எலுமிச்சம்பளம் சேர்த்துட்டு கை கலக்காமல் நல்ல கரண்டியில் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்ல ஒரு ஆக்சுவலாக ஒரு கிராமத்து பக்கம் பண் சாப்பிடக்கூடியது நான் சாப்பிட்டது திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அங்கே வந்து இதை வேர்க்கடலைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க மல்லாட்டை பயிருன்னு சொல்கிறாங்க மல்லா கொட்டம்பாங்க பட் இவங்க வந்து மல்லாட்டை பயிர் அது மல்லாட்டை பயிரில் வந்து சாதம் பண்ணிருக்கிறோம் இது இட்லிக்கு தொட்டுக்கிறது கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கும்போது அது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஆனால் இட்லிக்கு அவங்க வந்து இதை வந்து தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லா தண்ணி சேர்த்துடுறாங்க கடலைப்பருப்பு தாளிக்கல கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தண்ணியாக அந்த சட்னியை கொடுக்குறாங்க அந்த இட்லிக்கு எக்ஸலண்ட் காம்பினேஷன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டிங் பண்ணிடலாம் வேர்க்கடலை சட்னி சாதம் செய்ய ஒரு சின்ன ரீகேப் ஒரு கடாயை அடுப்பில் போட்டு அது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துடணும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வறுத்துட்டு அதோட தேங்காய் உப்பு புளி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு அதை எடுத்து தோல் நீக்கின வேர்க்கடலையோடு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் ஒரு கடாயில் திரும்ப எண்ணெயை காய வச்சு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பெருங்காயம் தாளித்து ஏற்கனவே வேக வச்சுருக்க சாதத்தையும் அதில் கொட்டி அரைச்சி வச்ச சட்னியும் சேர்த்து கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை சட்னி சாதம் தயார் ஸோ இப்போ நம்ம பண்ணால் நல்ல அந்த வேர்க்கடலை சட்னி சாதம் ரெடியாக இருக்குது நல்ல ஒரு வாசம் இதெல்லாம் அந்த டேஸ்ட்டோட சுற்றி வேர்க்கடலை வேறு வச்சுருக்கோம் இந்த வேர்க்கடலையோடு கடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பொடிய நறுக்கின சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ இந்த சாதம் கலந்து சாப்பிடும்போது அதை ஒன்று சொல்ல விட்டுட்டேன் இந்த கலந்து சாப்பிடும்போது அது மேலே தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேர்க்கடலை சட்னி சாதம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்னி தோசை இந்த வேர்க்கடலை சட்னியை வச்சும் ஒரு தோசை அது போக நம்ம வெங்காயம் வச்சு சட்னியும் பண்ணி அது ஒரு தோசை ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சட்னி தோசை செய்ய தேவையான பொருட்கள் தோசை மாவு தேவையான அளவு சட்னி செய்ய சின்ன வெங்காயம் எட்டு முதல் பத்து வரை காய்ந்த மிளகாய் எட்டு புளி சிறிய துண்டு உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு இப்போ இந்த சட்னி தோசைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த சட்னி வந்து நான் வேர்க்கடலை சட்னி இப்போ இந்த சாதம் பண்ணோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் தடவி காட்டுறதுக்கு இன்னொன்று பச்சை சட்னி அதாவது பச்சையாக வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அரைக்கிற சட்னி சரி தோசை மாவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவாக எடுக்கணும் யூஷுவலாக இட்லி மாவு இருந்ததுன்னா தோசைக்கேன்னு மாவு அரைச்சி பண்ணாலும் ரைட்டு அல்லது இட்லி மாவு எடுத்து அதில் வந்து இப்போ ஒரு ஒரு கப்பு முழுக்க மாவு எடுக்கிறீங்கன்னா அதாவது ஒரு கப்புன்னா நல்லா இப்போ ஆழாக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒன்றரை ஆழா குறைக்கும் வரும் ஏன்னா அந்த கிண்ணங்கள் அளக்கிற போது ஸோ நல்லா அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு சின்ன டீஸ்பூன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது சேர்த்து ஒன்றா நல்லா கலந்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கலரிங் நல்லா கிடைக்கும் அந்த தோசை ஹோட்டல் தோசை மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் நான் ஏற்கனவே கலந்து அதில் வச்சுட்டேன் இப்போ இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அது அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்தாப்புல புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா இந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதோட கூட சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதையும் எடுத்துக்கிறோம் இதுக்கு தகுந்த உப்பு அவ்வளோதான் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அரைச்சி பார்க்கணும் ஒருவேளை படலைன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசையை பார்க்கலாம் இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு பாருங்கள் ரெடி பண்ணி அரைச்சி வச்சாச்சு இப்போ இதில் வந்து இந்த பக்கம் மாவு நான் மாவில் இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி நான் கலந்து ரெடியாக வச்சுருக்கேன் கடலை மாவும் சர்க்கரையும் கல்லு ஒன்று காய போட்டிருக்கேன் இப்போ இதை தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு இது கொஞ்சம் வேகத்துக்கான நேரம் துளி கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் சட்னியை தடவணும் அதே மாதிரி இந்த தோசைக்கு நம்ம அந்த காரச்சட்னி போடும்போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா அந்த காரம் அட்ஜஸ்ட் ஆகும் அந்த எட்டு மிளகாயும் அந்த இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்துக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கொடுக்கறது ஏன்னா புளி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம் ஸோ இது காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நெய் போடுறதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகணும் நான் திருப்பி எண்ணெய் இந்த சட்னியை தடவிட்டோம்னா அது வேகிறதுக்கான நேரம் இழுக்கும் இப்போ அது நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ தீயை குறைச்சிட்டு இந்த சட்னி நம்ம இந்த கார சட்னி தடவி வச்சுருக்கோம் இல்லையா அது அது மேலே தடவிடலாம் கொஞ்சமாக ரொம்ப தடவணுங்கிறதுல லேஸாக அவ்வளோதான் போதும் இப்போ குறச்ச தீயிலே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க அப்போ அந்த பச்சை வாசனை உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் பட் அப்படியே முழுக்க முழுக்க பச்சை வாசனை போயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை லேசாக பச்சை வாசனை இருக்கும் அதில் ஆனால் அது நல்லாயிருக்கும் இதோட பைண்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும் இப்போ தீ கொஞ்சம் தூண்டியிருக்கேன் லேசாக போது அதை எடுத்துகிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வேகுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதில் தோசை ரொம்ப ட்ரையாகவும் தெரியக்கூடாது அவ்வளவுதான் இப்போ இது எடுத்துடலாம் தோசை ரெடி ஆயாச்சு அவ்வளவுதான் இப்போ அடுத்த தோசையை ஊற்றிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை தொடச்சிடணும் எண்ணெய் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க எண்ணெயை ஊற்றி தொடச்சு அப்படி பண்ணாங்க அப்படிலாம் இல்லாம லேசாக வெறும் தண்ணி தெளிச்சு தொடச்சாலும் சரி இல்லை வெறும் துணியில டிஷ்யூ பேப்பரை துடைச்சிட்டு ஊற்றுங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் தோசை இதில் நான் தீ குறைச்சி வச்சு தோசை ஊற்றினேன் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்கிறேன் மாற்றி மாற்றி நம்ம எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றணும் யூஸ்வலாக வந்து இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தொடப்பம் வச்சு தண்ணியை தெளித்து தொடச்சிட்டு ஊத்துவாங்க அது காரணம் வந்து அந்த ஹீட்டை வந்து அந்த சூட ரெகுலேட் பண்ணி விட்டுடும் ஒரே மாதிரி பரவலாக பண்ணிடும் அதனால அதனால தான் எண்ணெயை தடவிட்டு தோசை ஊத்துறதை விட தண்ணியை தெளிச்சு தொடச்சிட்டோ இல்லை வெறும் கடாயை அந்த தோசைக்குள்ள தொடச்சுட்டு ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இதுவும் ஒரு சின்ன வேக்காடு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த சட்னியை தடவணும் இப்போ இது வெந்துருச்சு தீயை குறைச்சிட்டு இந்த சட்னியை தடவிடுவோம் தடவியாச்சு இதுக்கு மேலே பொடிய நறுக்கண வெங்காயம் வச்சுருந்திங்கன்னா தூவிட்டு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை வெறும்னா இப்படியே பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் அல்லது உள்ள மசாலா பண்ணுறோம் இல்லையா மசாலா தோசைக்கு அதையும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ தீயை தூண்டிட்டு ஒரே ஒரு பத்து இருபது செகண்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தீயை குறைச்சிட்டு எடுத்துக்கலாம் தோசையை இப்போ இதை எடுத்துடுறேன் இதையும் வச்சாச்சு ஸோ ஒரு பக்கம் வெங்காய சட்னி தடவுனது ஒரு பக்கம் வேர்க்கடலை சட்னி தடவுன தோசை ஆக்சுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் சுடுசுடு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது வெறும்னே நம்ம வந்து இந்த மாதிரி தடவி சாப்பிடும்போது எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதுக்கு வேணும்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் இந்த வேர்க்கடலை சட்னி தோசையில் அதில் ஊற்றிக்குங்க அந்த சட்னி தோசையில் நம்ம நார்மலாக பண்ணிக்கலாம் ரெண்டுத்திலையுமே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மசாலா இருந்ததுன்னா அதை வச்சும் பரிமாறலாம் சட்னி தோசை செய்ய ஒரு சின்ன ரீகேப் ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகா புளி சின்ன வெங்காயம் உப்பு இதை சேர்த்து லேசாக வேணும்னா தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்ல நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் தோசை மாவில் கொஞ்சம் கடலை மாவும் அதோட கொஞ்சம் ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கணும் ஒரு கல்லை காய வச்சு அது காஞ்சதும் தீயை குறைச்சிட்டு தோசை மாவு நல்லா கலந்து அதில் ஒரு தோசையாக ஊற்றிடணும் அதுக்கப்புறம் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கார சட்னியை தடவிட்டு அதோடு கூட திரும்ப லேசாக எண்ணெயை ஊற்றி தீயை கொஞ்சம் தூண்டிட்டு அதுக்கப்புறம் அதை மடித்து எடுத்தோம் அப்படின்னா கார சட்னி தோசை தயார் திரும்ப கடலில் காய வச்சு தொடச்சிட்டு அதில் தோசையை ஊற்றி மெல்லிய தோசையை ஊற்றுனதுக்கப்புறம் குறைச்ச தீயில் வேக விட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டு அது எண்ணெய் காஞ்சதும் அதுக்கப்புறமா அது மேலே ஏற்கனவே சாதத்துக்கு செஞ்சு வச்சுருக்க வேர்க்கடலை சட்னியை அது மேலே நல்லா தடவிடணும் தடவிட்ட தீயை கொஞ்சம் தூண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து எடுத்தோம் அப்படின்னா வேர்க்கடலை சட்னி தோசை தயார் ஸோ ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த தோசையெல்லாம் பொறுத்த சுடு சுட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்குன்னு ஆறு நாள் நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை சுட சுடு சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து இதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம் வெண்ணை போட்டிங்கன்னா இந்த சட்னி தோசை எக்ஸலண்ட்டாக இருக்கும் வெண்ணெய் வந்து ஒரு சின்ன வெள்ளில் எடுத்து மேலே தடவி விட்டுட்டு பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த பொடியாக நறுக்கின வெங்காயம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒருத்தர் உட்காந்துருக்க ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்க இன்னொருத்தவங்க ஊற்றி கொடுத்தாங்கன்னா இது சுட நல்லாவே இருக்குங்க அந்த சட்னி நான் சொன்ன மாதிரி இந்த சாதத்துக்கும் பொருணும் இடியப்பத்துக்கும் பொருணும் தோசைக்கும் பொருணும் எல்லா விதத்துலேயும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பண்ண இந்த கார சட்னி நல்ல ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டே போகிறது கிடையாது வெளியில் வச்சாலே ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் அதை தாண்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஒன்றும் ஆகுறது கிடையாது அப்படியே நீங்கள் வச்சிக்கிறது தாளித்து கொட்டுறதும் கொட்டிக்கலாம் வெறும் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து அதில் கொட்டி கலந்துட்டு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி இந்த காரச்சட்னி வந்து பணியாரம் இந்த மாதிரி தோசை அதோட கூட இட்லி இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக செட்டிநாடு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கார சட்னி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவங்க வந்து எதுவும் தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னா அம்மியில் உட்காந்து அதை அரைச்சி எடுத்து சூப்பராக அந்த தாளித்து கொட்டி சாப்பிடுவாங்க பிரமாதமாக இருக்கும் ஸோ இப்போ பா பார்த்த இந்த வேர்க்கடலை சட்னி சாதமும் வேர்க்கடலை சட்னி தோசை கார சட்னி தோசை நிச்சயமாக நேரில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபில் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்